இது வந்து பார்த்திங்கன்னா தெய்வம் கேட்ட வரம் கொடுக்கும் ஒரு அற்புத கலவை. இது வந்து காதம்பரி கலவையின் பேர். இது வந்து காதம்பரி சாந்துன்னு சொல்லுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு புதிய சிலை செய்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து அரகஜாக்கான்னு வச்சு கண் திறப்பாங்க, கீழே வந்து சென்சாந்து வச்சு கண் திறப்பாங்க. அதேமாரி தான் கீழே பூமிக்கும் கண்ணுக்கும் ஒரு ஏற்பான ஒரு கலவை செஞ்சாங்களே, அதேமாரி தான் தெய்வத்தை ஈர்க்கும் ஒரு அற்புத ஒரு பொருள் இந்த காதம்பரி சாந்து. இந்த காதம்பரி சாந்து வீட்டில் இருந்துச்சுன்னா தெய்வங்கள் வந்து அவ்வளோ அழகாக வீட்டில் வந்து சந்தோஷப்படுவாங்க, நம்ம கேட்ட வரத்தை கொடுக்கும் அற்புதமான ஒரு நிகழ்வை ஏற்படுத்துவாங்க. இப்போ வீட்டில் பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்கும், கல்யாண தடை இருக்கும், கல்யாண வயசில் பொண்ணு இருப்பாங்க, இது அவங்களுக்கு சேர்க்கறதுக்கு எதுவும் இல்லாமல் இருப்பாங்க. இதெல்லாமே தெய்வத்தின் அருளாக இருந்து அருள் இருந்தால் மட்டும்தான் கண்டிப்பாக நடக்கும். தெய்வ அருள் இருந்தால் எல்லா பொருளும் கிடைக்கும். அப்போ பொறுமையுடன் செய்யும் ஒரு முக்கியமான விஷயந்தான் இந்த காதம்பரி சார்ந்து. இது வந்து ஓலைச்சுவடியில் நம்மளுடைய போகரையா சொன்ன ஒரு மெத்தட் தான் இது. இதில் வந்து பார்த்திங்கன்னா மருந்தாகவும் சொல்லியிருக்காங்க, மகத்துவமாகவும் சொல்லியிருக்காங்க நிறையா இடத்துல. இதில் வந்து முக்கியமாக ஒரு விஷயங்கள் சொல்லியிருக்காங்க, நான் படிக்கிறேன், அதை நம்ம பார்த்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா குங்குமப்பூ, மகிழம்பூ, ஆவாரம்பூ, மல்லிகைப்பூ, பன்னீர் ரோஜா, அதாவது பன்னீர் ரோஜா பூ, அப்புறம் வந்து மறிக்கொழுந்து, அரகஜா, பன்னீர், பச்சை கற்பூரம், சந்தனம், ஏலக்காய், இவ்வளோதான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது என்ன சொல்லியிருக்காரு ஐயா அப்படின்னு கேட்டிங்கன்னா குங்குமப்பூ, மகிழம்பூ, அதாவது குங்குமப்பூ என்னன்னு கேட்டிங்கனாக்கா குடும்பத்தில் வந்து குதூகலம் ஏற்படுத்தும், குங்குமப்பூ குடும்பத்தில் குதூகலம் ஏற்படுத்தும், மல்லிகைப்பூ மகிழ்ச்சியை ஏற்படுத்தும், ஆவாரம்பூ பொன்னை கொடுக்கும், அதாவது பொன் போன்ற ஒரு விஷயத்தை கொடுக்கும் இல்லையா, பொன்னை கொடுக்கும், மல்லிகைப்பூ வந்து மனமான ஒரு வாழ்க்கையை கொடுக்கும், இப்போ பன்னீர் ரோஜா சொல்லவே தேவையில்லை, அது வந்து வாழ்க்கையை விசாலமாக்கும், அப்போ மறிக்கொழுந்து வசியத்தை ஏற்படுத்தும், அரகஜா கண் திறக்கும், வாழ்க்கையின் கண் திறக்கும், பன்னீர் பன்னீராக்கும், சந்தனம் வந்து சாந்தமாக்கும், ஏலக்காய் ஏழு உலகத்தையும் ஆளும், அதாவது சொல்லியிருக்காங்க ஏழு உலகத்தையும் வசியப்படுத்தக்கூடிய விஷயந்தான் வந்து ஏலக்காய். இப்போ இதெல்லாம் வந்து என்ன பண்ணணும், தேவையான அளவு எடுத்துக்கணும், இதுக்கு வந்து கணக்கு கிடையாது. நம்ம வந்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கிட்டு நம்ம பன்னீர் விட்டு அரைக்கணும் எல்லாத்தையுமே. இன்னும் பவுடராக கிடைக்காத பவுடரை வாங்கிக்கலாம், இல்லாட்டா நம்ம வந்து கல்வத்தில் விட்டு அரைச்சிக்கலாம், இல்லாட்டினா அம்மியில் வச்சு அரைச்சிக்கலாம். இதை அரைச்சி நம்ம தேங்காய் சைஸில் ஒன்று ஊட்டிக்கணும், அதாவது நம்ம வந்து தேங்காய் சைஸில் வரதுக்கு நம்ம எல்லா சரக்கும் எடுத்துக்கலாம், இதை முன்னப்புனே எடுத்துக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதுக்கு தான் அளவுன்னு கிடையாது, தேங்காய் சைஸில் அந்த இந்த கலவையெல்லாம் நம்ம வந்து அரைச்சி உருவாக்கி உருண்டாக்கி, இப்போ பார்த்திங்கனாக்கா நம்ம சப்பாத்தி பசஞ்ச மாதிரி உருண்டையாக இருக்கும். இதை வந்து ஒரு தட்டில் நம்ம அந்த உருண்டையை வச்சு மேலே ஒரு விளக்கு ஏற்ற வேண்டும். அப்போது இது வந்து பார்த்திங்கனாக்கா இந்த சந்தனம்லாம் வச்சிருந்துருக்கிறதுனால இப்போ பார்த்திங்கன்னா இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வாழ்க்கையின் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சக்தி இல்லையா. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து கடையில் எல்லாம் பூக்கடையில் சந்தனத்தை குழச்சி உருண்டையாக வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி பக்குவத்தில் உருண்டணும். உருட்டி வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம சாமி ரூமில் பூஜையில் ஒரு தட்டு வச்சு அந்த தட்டில் அந்த உருண்டையை வச்சு அதுக்கு மேலே ஒரு விளக்கு, அது காமாட்சி விளக்காக வைக்கலாம், வீட்டில் நல்ல விளக்கு வைக்கலாம், எந்த விளக்கு வேணாலும் வைக்கலாம். இதை வச்சு நம்ம வந்து ஒரு நல்ல வெள்ளிக்கிழமை ஆரம்பித்து நல்ல நேரத்தில் ஆரம்பித்து நம்ம இதை வந்து விளக்கேற்ற ஆரம்பிக்கலாம். இதுக்கு கால அளவு கிடையாது, இதை என்றைக்கு நம்ம வச்சு செய்ய ஆரம்பிக்கிறோமோ வீட்டில் வசந்தம் வீசும், தெய்வம் சந்தோஷப்படும், கேட்ட வரத்தை கொடுக்க அற்புத ஒரு நிகழ்வை ஏற்படுத்தும். எல்லா தெய்வத்துக்கும் பிடிச்ச மிகப்பெரிய காதம்பரி குழம்பு, அதாவது இந்த சாந்தை எடுத்து நம்ம வந்து அந்த காலத்துலலாம் சாமிக்கு மேலே அப்படி பூசிட்டு எல்லோரும் டவுன் பண்ணுவாங்களாம், அப்போ வந்து அந்த தெய்வம் வந்து சந்தோஷப்பட்டு மகிழ்ந்து அவங்க கேட்ட வரத்தை அந்த காலத்துலேயே கொடுத்துருக்கு. ஸோ அந்த கலவை தான் ஐயா வந்து போகரையா வந்து ஒவ்வொரு மருந்தையும் ஆரம்பிக்கும் பொழுதும் ஒவ்வொரு விஷயத்தையும் ஆரம்பிக்கும் பொழுதும் இதை செய்ய தவறதே இல்லைன்னு சொல்லியிருக்கார். கேளப்பா சொல்கிறேன், இந்த காதம்பரி குழம்பை அள்ளியோ கேட்டதை வரம் கிடைக்கும் தெய்வத்திடமிருந்து அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அப்போ அதனால் சித்தர் வாக்கெல்லாம் பொய்யாகாது. அதனால் இதை வந்து உங்களுக்காகவே தேடி எடுத்துகிட்டு இருக்கும்பொழுது நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கோம், இது வந்து முக்கியமாக எல்லாத்துக்கும் பயன்படும் என்று இந்த மெத்தட் சொல்லியிருக்கேன். இதை செஞ்சு எல்லாருமே இது வந்து பார்த்திங்கனாக்கா இது வந்து இத்தனை நாள் வைக்கலாமா, இது எத்தனை நாள் வைக்கல கிடையாது, நமக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி தேங்காய் சைஸில் உருட்டி நம்ம அது மேலே விளக்கு வச்சு விளக்க ஏற்ற போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நாளில் வந்து அந்த தண்ணி பதம்னா வேணும் காஞ்சி கல்லாகிடும், சில நேரத்தில் வெடிச்சிக்கலாம், இல்லைன்னு தனித்தனியாக வந்துடும், அப்போது நம்ம வந்து புதுசாக செஞ்சுக்கலாம் ஓகேங்களா. இது எப்போ நமக்கு வந்து இது உடஞ்சிருச்சு இது பார்த்து நம்ம மனசுக்கே தெரியும், நம்ம வந்து இதை வந்து ஒரு 6 மாதத்துக்கு ஒரு தடவையோ ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவையோ மாற்றிக்கலாம். நம்ம அந்த ஸ்மெல்லாம் போக ஆரம்பிக்கும் காற்றுல பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஸ்மெல்லாம் போயிடும், அப்போ ஸ்மெல் போன பிறகு நம்ம திருப்பி ஒன்று செஞ்சு வச்சுக்கலாம். ஸோ அதனால் இதை செய்ய செய்ய வீட்டில் பெரிய ஒரு மகிழ்ச்சி ஏற்படும், செஞ்சு பயன்பெறுங்கள். இது வந்து இதுக்கும் கிடையாது, எல்லா விஷயத்துக்குமே, எல்லா வசியத்துக்குமே, எல்லா பொருளாதாரத்துக்குமே, எல்லா மகிழ்ச்சிகரமான விஷயத்துக்குமே இது வந்து பயன்படும்னு ஐயா சொல்லியிருக்காங்க. செஞ்சு பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.